தமிழ் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுடைய கோட்டையாக கருதப்படுற பெரிய குளத்தில் வந்து அதிமுகவுக்கு எதிராக திடீர்னு வந்து அமமுக மற்றும் திமுக ரெண்டு கட்சியும் வந்து கூட்டணி அமைச்சு ஒரு பதவியை வந்து ஜெயிச்சிருக்காங்க அதை பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் அல்லது மே மாசத்துல வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற போகுது இப்பவே அரசியல் கட்சியெல்லாம் எல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து தேர்தல் வேலைகளில் வந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க புறம் வந்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தீவிரமாக வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் வந்து நாலு வருஷம் சிறைக்கு போயிட்டு வெளியில் வந்திருக்கக்கூடிய சசிகலா வந்து பிப்ரவரி எட்டாம் தேதி தமிழகம் வந்துட்டாங்க ஆனால் அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து அமைதியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய அரசியல் வருகை வந்து எந்த விதமான மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போகுது அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புறம் அமமுக தொண்டர்கள் வந்திருக்காங்க அந்த மாதிரி சூழலில் தான் துணை முதல்வரான பன்னீர்செல்வத்தினுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய பெரிய குளத்தில் வந்து திடீர் திருப்பமாக வந்து ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராக திமுகவை சேர்ந்த தங்கவேல் அப்படிங்கிறவர் வந்து ஜெயிச்சிருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மூணு முறை வந்து இந்த தேர்தலை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க நீதிமன்ற உத்தரவின்படி பார்த்தீங்கன்னா நான்காவது முறையாக வந்து மறைமுகமாக தேர்தல் வந்து நடந்துச்சு அதில் வந்து திமுக மற்றும் அதிமுக வந்து ஏழு வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க தேமுதிக மற்றும் அமமுக வந்து ஒரு வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க திமுக அதிமுக ரெண்டும் வந்து சமநிலையில் இருந்த காரணத்தினால இப்போ திடீர் திருப்பமாக பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் சரி அமமுகவும் சரி திமுகவுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க இதனால் வந்து திமுக வந்து ஒன்பது வாக்குகள் வாங்கி அங்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க துணை முதல்வரான பன்னீர்செல்வத்தினுடைய சொந்த ஊரில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து அதிமுக வந்து பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தி ிருக்கு சட்டமன்ற தேர்தலில் வந்து ரெண்டு கட்சிகளும் வந்து கூட்டணி வைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் உருவாயிருக்கு இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி